ஆர்கே செல்லாஜ் என்ற ஒரு பட நிறுவனத்தை தொடங்க காரணமாக இருந்தவர் வந்து திரு கமல் சார். அவர் தான் வந்து ஏன்னா முதல்ல ஒரு படத்துக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, நான் ஒரு படம் பண்ணுறேன். ஏன்னா அப்போ வந்து அவர் பண்ணிட்டு இருந்த மருதநாயகம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகி இதை போஸ்ட்போன் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, நான் ஒரு படம் பண்ணுறேன். என் படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், உங்கள் படத்துக்கு ப்ரொடியூசர் தேடிட்டுருக்கேன், நான் கரெக்டாக செட் ஆனவனே சொல்கிறேன் அப்படின்னா அவருடைய படம் ஆரம்பிச்சார். அதுதான் ஹேராம் அப்போ தெரியல வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, ஏன் நீங்களும் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, உங்கள் ஆஃபீஸில் வந்து நான் படுத்துறேன் உங்கள் டேட்ஸுக்கு அப்படின்னாரு. சார் எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை சார் எனக்கு, அதெல்லாம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் நாளைக்கு சொல்லுங்கள் அப்படின்னா கரெக்டாக அன்றைக்கி நான் ரஜினி சார் வீட்டுக்கு போகிறேன். அவரோட ஏதோ படைப்பாக முடிச்சதுக்கப்புறம் அடுத்த படத்தை பற்றி ஏதோ பேசுறதுக்காக போகிறேன். அவர்கிட்ட சொன்னேன் சார், இந்த மாதிரி கமல் சார் வந்து நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணணும், ஐயோ முதல்ல கொண்டு போய் அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னாரு. இது அவரே சொல்கிறாருன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்குன்னு சொல்லி அவர் தான் என்னை இன்ட்ரெஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறமா நான் அவருக்கு அட்வான்ஸ் கொண்டு போய் கொடுத்தது. அதுக்கப்புறமா ஹேரா ரொம்ப நாள் எடுத்தது, ஐயோ இவரை மாட்டி விட்டமோ அப்படின்னு சொல்லி ரஜினி சார் அடிக்கடி என் ஆஃபீஸுக்கு வந்தது. அந்த கமல் சார் படத்தினுடைய டிஸ்கஷனுக்கெல்லாம் அவர் உட்காந்தது. அதுக்கப்புறம் தெனாலின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சதே அவர் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது, அதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் அவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொன்னேன், இந்த ஆர்கே செல்லாஜ் சம்மந்தமான ஒரு விழா அப்படிங்கிறதுனால. அப்புறம் வந்து இந்த படத்தினுடைய ஆடியோ வீடியோ அதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் லுக் அதுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி தான் ஆர்கே செல்வாஜ் தொடங்கியது. அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக பிஸியாக இருந்தேன் டைரக்ஷன்லேயே, அதனால் மறுபடியும் படங்கள் தயாரிக்கலை. சூரு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து நான் என்னுடைய அசிஸ்டன்ஸ் சரவணன் அண்ட் சபரிகிரீஷன் ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் எங்கிட்ட அந்த சாப்பிட போகும்போது, சார் நான் இன்றைக்கி ஒரு படம் ஒன்று மலையாள படம் ஒன்று பார்க்கணும், அது நீங்கள் நடித்து கொடுத்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேரும் டைரக்டர் ஆகிறேன் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க. சரி நான் அந்த படம் பார்த்தேன், அதான் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் பார்த்து நல்லா இருக்குப்பா நான் பண்ணுறேன், பட் இது மெயின் ரோலாக இருக்குது, வயசான ரோலாக இருந்தாலும் இதுதான் மெயின் ரோல், ப்ளஸ் அந்த ரோபோ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டா அது கரெக்டாக செட்டாகல, இவங்க மூஞ்சியெல்லாம் அப்படியே வாடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மூஞ்சி வாடையக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லி தான் மீண்டும் 20 வருஷம் கழிச்சு இந்த தயாரிப்பில் இறங்கினேன். அதுதான் இந்த கூகுள் குட்டப்பா. எங்கிட்டருந்து கற்றுக்க வேண்டியதை வந்து செலவை வந்து அனாவசியமாக செய்யக்கூடாது தான். பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, பட்ஜெட்டுனா அந்த பெரிய பட்ஜெட்டும் சரி, சரி எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, அனாவசியமாக குப்பையில் தூக்கி போடுறதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது, தேவையில்லாத கொண்டு வைக்கக்கூடாது, அப்புறமா தேவையில்லாத ஷார்ட்ஸ் எடுக்கக்கூடாது, தேவையில்லாத சீன்களெல்லாம் எடுத்துகிட்டு பின்னாடி எடிட்டிங்கில் தூக்கி குப்பையில் போடக்கூடாது. ஸோ முன்னாடியே ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எங்கிட்ட வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ வாழ்த்துக்கள் சரவணன் அண்ட் சபரி. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரை வந்து அவரை அடுத்த படத்துக்கு புக் பண்ணி அந்த படமும் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஷெடியூல் முடிச்சிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் ஹீரோ யாரை போடலாம் அப்படின்னும் போது கொஞ்சம் செலிப்ரிட்டி, தட் இஸ் கொஞ்சம் மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸ் போனோம்னா யாருமே இந்த படத்தை பார்த்துட்டு மலையாள படத்தை பார்த்துட்டே வந்து நிறைய பேர் ஒத்துக்கல. ஏன்னா சார் அதில் ஹீரோயிசம் இல்லை, உங்களுக்கு தான் சார் நிறைய வேலை, உங்களுக்கு தான் நிறைய வேலை. சரி இதெல்லாம் வந்து சரிப்படாது, இந்த நியூ ஃபேஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஃபேஸை தேடிட்டு இருந்தால் பிக் பாஸில் ஒருத்தர் பிரமாதமாக விளையாடிட்டு இருந்தார், இந்த தர்ஷன். அவருக்கும் எனக்கு நிறைய ஒத்து போச்சு. இன்றைக்கி கூட காலம்புற இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு சூட்டு அது மாதிரி வச்சுருந்தேன், ஒரு வேஸ்ட் கோஸ்ட்டு அந்த மாதிரி கோட் அந்த மாதிரி போட்டு வரலாம். சரி திடீர்னு தோணுச்சு, என்னுடைய சின்ன டாக்டர் ஜஸ்வந்தி பூங்கத்து கொடுத்தா இல்லையா, அவள் வந்து இப்போ வேஸ்டி ஜிப்பாக போடுங்க அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா திடீர்னு எடுத்து போட்டேன். இங்கே வந்து பார்த்தா அதே கலரில் வேஸ்டி தட்டி போட்டிருக்கான், என்ன கொஞ்சம் ஹைட்டாக தூக்கிட்டாங்க வேஸ்டியை. ஸோ அந்தளவுக்கு ஒத்து போச்சு. நிஜமாகவே மிகச்சிறந்த திறமைசாலி, தன் உடம்பை பாதுகாக்கிறதுலேருந்து நடிப்புலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்வம் ஜாஸ்தி, அந்த ஆர்வத்துக்காக உழைக்கக்கூடிய மனுஷன், அது முன்னாடியே ஹோம்ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அடுத்தது மலையாளத்து படத்தில் வந்து ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் வந்து அவங்க சைனீஸாக ஜாப்பனீஸ் கேர்ள் வச்சு அவங்க அந்த ஹீரோயின் கேரக்டர் அவங்க ஜாப்பனீஸ் கேர்ள் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க,
நமக்கு ஜாப்பனீஸ் ஜெயங்கேஸ் பதில் எனக்கு வந்து ஏன்னா நான் ஆர்கெஸ்ட்ரா லைட்ஸில் தெனாலின்னு ஒரு படம் எடுத்திருக்கேன், அந்த கமல் சார் இலங்கை பாஷை தான் பேசியிருப்பாரு. அந்த தாட்டில் வந்து நான் சொன்ன அந்த டிஸ்கஷனில் இப்போ நமக்கு ஜாப்பனீஸ் கெல்லாம் வேணாம், இலங்கை தமிழர் வந்து உலகம் பூரா இன்றைக்கி இருக்காங்க, அவங்க ஏன் அங்கே ஃபாரினில் இருக்கக்கூடாது, அந்த ஃபாரினில் இவங்க ஒர்க் பண்ணுறக்காங்க இதில் இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த கதைக்கு சுட்டான ஒரு இலங்கை தமிழர் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக அதே பிக் பாஸில் இலங்கை தமிழ் பேசிக்கிட்டு இருந்தேன், லாஸ்ட்லியாக செலக்ட் பண்ணோம். ஆனால் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் விக்ரமன் சார்லாம் ஒரு இடத்துல எடிட்டிங் ரூமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம் புது வசனும் போது, அப்போது அவர் வந்து பயங்கர பிஸி டைரக்டர், அங்கே புலன் விசாரணை அது எதுன்னு சொல்லி ஒர்க் பண்ணிவிட்டு அப்போது அவரோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசக்கூடிய அந்த டைமெல்லாம் அப்போ இருந்தே கிடச்சிது எங்களுக்கு, எனக்கு விக்ரம் சார்க்கெல்லாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு முன்னாடியே ஒரு மாஸ் டைரக்டர் அப்படின்ற ஒரு ஒரு கிளாஸ் அண்ட் மாஸ் மிக்ஸ் பண்ண ஒரு டைரக்டர்ன்ற ஒரு நேம் வாங்கினார். அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் ஒர்க் பண்ணுற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் இப்படி உழைப்பார், இப்படி உழைக்கிற ஒரு மனுஷனானா அப்படி வருவார் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. விக்ரம் சாருக்கு நான் நிறைய சொல்லணும் நன்றினா, விக்ரம் சாருக்கும் ஆர்பி சௌத்ரி சாருக்கும் நன்றி சொல்லணும்னா அது நாளே பத்தாது. ஏன்னா நான் ஒரு 10 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து கடைசியாக விக்ரம் சார்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு சௌத்ரி சார் பழக்கமானார். அங்கேருந்து தான் நான் என்னுடைய வாழ்க்கை டைரக்டரோட டைரக்டராக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கிச்சு. ஸோ அந்த நன்றி கடனே இன்னும் இருக்குது நிறைய அடைக்காமல். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது, நான் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது. அப்புறம் இந்த புது வசந்தம் இந்த இது இன்றைக்கி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்காக அவர் உழைச்சது, ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் படிப்புக்கும் அதாவது ஏழ்மையான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து படிக்கிறதுக்கும் அவங்க வீட்டில் வந்து ஒரு மருத்துவ உதவிக்கும் இவர் மாதிரி ஆரம்பித்தது யாருமே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அது அதுக்கு அதை கண்டினியூ பண்ணுறாங்க, இவர் தான் அதில் முன்னோடி. நம்ம கல்யாண் டைரக்டர் அவர் வந்து ரெண்டு படம் அவர் கூட நடித்தார். ஐயோ 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 என்னையே ஃபாஸ்ட்டுன்னு அவர் சூப்பர் டூப்பர் ஃபாஸ்ட் அவர். ஆனால் சார் நிறைய பேர் கற்றுக்கணும் சார் அவர்கிட்ட, அதாவது ஒரு சீனை ஃபுல்லாக படிச்சிருங்க சார், ஃபுல்லாக படிச்சிருங்க சீனை ஃபுல்லாக முடிச்சிடலான்னு. நீ உள்ளே போய் பார்த்தா எங்கே நிற்கிறதுனே தெரியாது, 5 கேமரா, ஒன்று கிரேனில் இருக்கும், ஒன்று ட்ராலியில் இருக்கும், ஒன்று ஜூமில் இருக்கும், ஒன்று செடிக்காக இருக்கும், நம்ம பேசி நடிச்சுட்டே இருக்கும்போது உள்ளே பூந்து போவோம். யோ என்ன இந்த மேடையில் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணும்போது டான்ஸ் ஆடும்போது ஸ்டெடிக்காக உள்ளே போயிட்டு வருமே, அப்படியெல்லாம் வந்துட்டு போச்சு எனக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் டேக் எனக்கு புரியவே இல்லை. என்ன சார் நீங்கள் பாட்டு ஸோ எப்படி அந்த கேமராலாம் அந்த இடத்த மட்டும் கட் பண்ணுவோம் சார், எடிட்டிங் நாலேஜ் சூப்பராக தெரிஞ்ச ஒரு டைரக்டர், அந்த நாலேஜ் இல்லைன்னா அது பண்ண முடியாது.